திருச்சி சாரல் நர்சரி கார்டனின் புத்தாண்டு மற்றும் இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த திட்டத்தில் பெரிய பெரிய கப்பல்கள் வர முடியும் என்று திமுக சொல்லுகிறது. அது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உதாரணமாக கொடுத்தாங்க. அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷன் கப்பல் இருக்கு. அது ஒரிசாலிருந்து விசாகப்பட்டினம் ஆந்திராலிருந்து ஒரிசா பாரதீப்பிலிருந்து கோலை கொண்டு வருது தூத்துக்குடிக்கு. 20,000 டன் இருக்கக்கூடிய கப்பலை நீங்கள் சொல்லியிருக்கிற அலைன்மெண்ட்டில் வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பெரிய கப்பல்கள் வரும்? அதனால் தான் இதை நான் எதிர்க்கின்றேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படி போய் இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்கா. இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே பயனட போவர் நம்ம மீனவர்கள் கிடையாது, இரண்டு பேர். ஒருத்தருடைய பேர் டிஆர் பாலு, மீனம் ஃபிஷரி அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க, அதன் மூலமாக அவருடைய கப்பல்களுக்கு லாபம். இரண்டாவது பயன்பட போவது சகோதரி கனிமொழி அவர்கள், ஈஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸ், வெஸ்ட் கேட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனம் நடத்துகிறாங்க. அந்த வெஸ்ட் கேஸ் லாஜிஸ்டிக்ஸ் கப்பல் வச்சிருக்கு. இவர்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் சேது சமுத்திர திட்டத்தில் பயனடைய போகிறாங்களோ தவிர தமிழகத்தில் எந்த ஒரு மீனவருக்கும் தொழில் முனைவோருக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த திட்டத்தின்படி பயன் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த ரெசல்யூஷனே ஒரு ஃப்ராடு ரெசல்யூஷன். காரணம், அதில் பல பொய்களே அந்த ரெசல்யூஷனுக்குள்ளே முதலமைச்சர் மறைச்சிருக்கார். அதாவது முழு பூசணிக்காய சேத்துல மறைப்பதை போல முதலமைச்சர் அவர்கள் இந்த ரெசல்யூஷன்ல சில பொய்ய சொல்லியிருக்கார். அதையும் கூட தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது. உதாரணத்திற்கு அந்த ரெசல்யூஷன்ல முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த திட்டத்தை அரசியல் காரணத்திற்காக தள்ளி போடப்பட்டது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும், சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் வாதாடி கடைசியாக இந்த திட்டம் வேண்டாம் என்று சொன்ன பிறகு அது எப்படி அரசியல் காரணம் என்று சொல்ல முடியும்? ஆர்கே பச்சூரி தலைமையில் நடந்த ஒரு கமிட்டி இதையெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு இந்த சேது சமுத்திர திட்டம் என்பது தமிழகத்திற்கு பயனளிக்காது, இந்தியாவிற்கு பயனளிக்காது என்று திட்ட அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. அந்த திட்ட அறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் படித்து பார்க்க வேண்டும். அதை நம்முடைய சட்டப்பேரவை குழு தலைவர் அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க சட்டப்பேரவை, அந்த ஆர்கே பச்சூரி கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து படிங்க அப்படின்னு. அதாவது பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், இப்போ ஒரு திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்தணும்னா 1 வருஷத்திற்கு 12% ரிட்டர்ன் வரணும். ஆர்கே பச்சூரி கமிட்டியில் ஆர்கே பச்சூரி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆர்கே பச்சூரி யாருன்னு சொன்னால் அவருடைய ஆர்கனைசேஷன் வந்து நொபேல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, டெரி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போட்ட கமிட்டி. அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், இதில் 12% ரிட்டர்ன் வராது, 12% வர குறைவாக வரக்கூடிய ரிட்டர்ன். இதனால் தமிழகத்திற்கோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கோ பொருளாதார அடிப்படையில் எந்த விதமான பயனும் இல்லை என்று பச்சூரி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கேனடா ஒட்டாவா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் டேடஸ் மூர்த்தி அவர்கள் அவங்க ஆய்வறிக்கையில் மிக தெளிவாக சொல்கிறாங்க, சுனாமி எல்லாத்தையும் தாக்கின பொழுது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பெரிய தாக்கம் ஏன் இல்லை அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த கோரல் ரீஃப், சேது சமுத்திரம், மண்டபம் பக்கத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த ரீஃப் மேட்டு பகுதி, இதெல்லாம் சேர்ந்து அந்த சுனாமியினுடைய இம்பேக்டை தடுத்து நிறுத்தி அந்த எனர்ஜி வந்து கோஸ்டில் போய் அடிக்கல அப்படின்னு அவரும் ஒரு ஆய்வறிக்கை மூலமாக சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக இந்த கடற்கரை பகுதி என்பது ஒரு மிக முக்கியமான டெக்டோனிக் பிளேட்டை நோக்கி ஃபேஸ் பண்ணியிருக்கு. இந்த இந்தோனேஷியா பகுதி, பிலிப்பைன்ஸ் பகுதி சுனாமி உலகத்தில் வருவதற்கு இரண்டாவது அதிகமான சாத்தியக்கூறு, முதல்ல ஜப்பான் பகுதி, இரண்டாவது இந்த பகுதி. அதனால் அவங்களும் இதை எதிர்த்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் மொத்தமாக சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் என்பது எக்கனாமிக்கலி வயபிள் கிடையாது, less than 12% ரிட்டர்ன், ஈக்காலஜிக்கலி வயபிள் கிடையாது. இரண்டு நபர்கள் நடத்தக்கூடிய ஷிப்பிங் நிறுவனத்திற்கு, கப்பல் நிறுவனத்திற்கு மட்டும்தான் இதனால் லாபம். மத்திய அரசு 2018 மார்ச்சில் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதான் நம்ம ஸ்டாண்ட், கரண்ட் அலைன்மெண்ட் 4A அது நடைமுறைப்படுத்தப்படாது, அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் இல்லை, அதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டும் கூட. இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்தாமல் ஒரு ரிசல்யூஷனை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குழப்பி இருக்கின்றார். இரண்டாவது பொய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது, மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னாங்க சேது சமுத்திரம் என்பது தொன்படவில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுவும் பொய். ஜிதேந்திர சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னதை இப்போ தமிழக மக்களுக்கு சொல்லுவது என்னுடைய கடமையாக இருக்கு. ஒரு கேள்வி பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க, அந்த ராமசேது பாலம் என்பது உண்மையா அப்படின்னு. அதற்கு நம்முடைய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க தான் இந்த எர்சைசஸ் என்விரான்மெண்ட் அதனுடைய மினிஸ்டர், அவங்க சொல்கிறாங்க ராமசேது பாலம் நீங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு எங்கள்கிட்ட தெளிவான பதில் கிடையாது. காரணம், இது 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஒரு பாலம். இந்த நேரத்தில் அது இருக்குது இல்லை என்பதை நான் உறுதிப்படுத்தலை. ஆனால் அங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஜிதேந்திர சிங் அவர்கள் கொடுத்த ரிப்ளை பாராளுமன்றத்தில். அது ஒரு பகுதி ஒரு லைனை மட்டும் எடுத்து அந்த கான்டெக்ஸ்டே இல்லாமல் அதை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசினுடைய அந்த ரெசல்யூஷனில் கொண்டு வந்து எம்எல்ஏக்கள் முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்திருப்பதே தவறு. இரண்டு பொய்கள் முதலமைச்சர் அவர்கள் அந்த ரெசல்யூஷனில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் குறிப்பாக சட்டப்பேரவை அதையே கூட அவருடைய பொய் மூலமாக அந்த குழப்பத்தை முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்கும். மத்திய அரசனுடைய ஸ்டேட்மெண்ட்டை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் கோட் பண்ணது. இரண்டாவது, சேது சமுத்திர திட்டம் நிறுத்தப்பட்டதே ஒரு அரசியல் சூழ்ச்சி அரசியல் காரணம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இரண்டு குழப்பம் இருக்கு. அதனால்தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற குழு தலைவர் நயினார் அவர்கள் ராமசேதுவுக்கு பாதிப்பு வராமல் இது இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த திட்டம், சேது சமுத்திர திட்டம் என்பதற்கு அப்ஜெக்ஷன் எங்களுக்கு இல்லைன்னு ஏன் சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு அபிடவிட்டில் சொல்லியிருக்காங்க மார்ச் 2018. இன்னைக்கு தேதியில் முதலமைச்சர் அவர்கள் அவங்க சொல்கிற திட்டம் அலைன்மெண்ட் 4A தெளிவுபடுத்தினா பாரதிய ஜனதா கட்சி அதை எதிர்க்கிறது. 4A இல்லை, மத்திய அரசோடு இணைந்து புதிதாக ஒரு பாத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறோம். இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அடுத்து நடக்கக்கூடிய அந்த நாளில் தெளிவாக சொல்லணும் எந்த அலைன்மெண்ட்டில் அவர் சொல்ல வந்தார் என்பது. அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளை, நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2021 ஜனவரியில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளில் ராமர் சேது பாலம் ஹைடெக் டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த பாலம் இருக்கிறதா, எப்படி இருக்கிறது, எந்த வருஷத்தில் கட்டப்பட்டது, இதையெல்லாம் 3 ஆண்டுகளில் கண்டுபிடித்து, அதாவது 2024 முன்பு அதை கண்டுபிடித்து அதை சொல்ல வேண்டும். அது மூலமாக ராமர் சேது ஆடம்ஸ் பிரிட்ஜ் அது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சராக மத்திய அரசு டிக்ளேர் பண்ணுமா பண்ண முடியாதா என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் என்று அந்த கமிட்டி போட்டு இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலை நடக்கின்ற நேரத்தில் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கேட்ட கேள்விக்கு ஜிதேந்திர சிங் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. உண்மையாலும் ராமசேது பிரிட்ஜு 18,000 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி அலைன்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவது இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்த பிறகுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சராக மாறும். அது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சராக மாறிட்டு அங்கே யாரும் போய் எந்த வேலையும் செய்ய முடியாத முதலமைச்சருக்கு தெரியுமா? வெறும் அரசியல் லாபத்திற்காக மக்களை குழப்புவதற்காக சம்பந்தமே இல்லாமல் அதை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் நம்முடைய உறுப்பினர்களை குழப்பியது மட்டுமல்ல தமிழக மக்களையும் கூட குழப்பி கொண்டிருக்கின்றார். அதனால் முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கேட்டிருக்கக்கூடிய இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்வது அவருடைய கடமை. என்ன அலைன்மெண்ட், எதற்காக ஜிதேந்திர சிங் அவருடைய பதிலிருந்து ஒரு லைனை மட்டும் எடுத்து சொன்னீங்க, இதற்கு முன்பு சேது சமுத்திரம் திட்டம் நிறுத்தப்பட்டதற்கு அரசியல் காரணம்னு எதுக்கு சொன்னீங்க என்பதை முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு குறிப்பாக மத்திய அரசினுடைய அமைச்சருடைய வார்த்தையை திரித்து கூறுவதற்காக அவர் மன்னிப்பும் கேட்க வேண்டும். இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்குன்னா கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. பூசா ஏதாச்சும் நடந்திருக்கானே தெரியல, நடந்தாலேங்க இருக்க சுபஸ்ரீ இஷ்யூ. காவல்துறை என் கட்டுப்பாட்டில் இல்லைங்கண்ணா, காவல்துறை என் கட்டுப்பாட்டில் கொடுத்தீங்கன்னா 7 நாளில் சுபஸ்ரீ அவர்கள் கொலையா தற்கொலையான்னு நான் சொல்கிறேன். 7 நாளில் காவல்துறை என் கட்டுப்பாட்டில் கொடுத்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு டேங்கில் மலம் கலந்தாங்கல்லண்ணே 2 நாளில் சொல்கிறோம்.
யார் கலந்தாங்க, எதுக்கு கலந்தாங்க. காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்ல, இன்டெலிஜென்ஸ் கட்டுப்பாடு. நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் பேரவையில் கொண்டுவரப்பட்ட சேது சமுத்திர திட்ட தீர்மானத்தில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் பேசினார். அவர் பேசிய முழு விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். திருச்சி சாரல் நர்சரி கார்டனின் புத்தாண்டு மற்றும் இனிய பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.